ஷென் சமையல் வாழைப்பூ வடை கமகமன் வாசனையா சுவையா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 250 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை போன்ப தண்ணியில் ஊற வச்சிடலாம். வாழைப்பூவை கிளீன் பண்ணி வச்சிடலாம். பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், நரம்பு போல் ஒரு முட்டை வடிவில் இருக்கும், அதை எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நல்லா தெரியுது. அந்த இதையும் கீழே இருக்க லேயரையும் எடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம எல்லா வாழைப்பூவையும் கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நரம்பு பகுதியெலாம் எதுவும் இருக்காது. இதெல்லாம் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். மேலே இருக்க பூ விட உள்ளே இருக்க பூ நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். பருப்பை 2 ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நறுக்கிய இஞ்சியை சேர்த்துக்கலாம். பூண்டு தோலோடு ஒரு 5 பல் சேர்த்துக்கலாம். 3 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாவை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. நம்ம 2 ஹவர் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். அதில் இருந்து 2 கையளவு சேர்த்துட்டு கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். இதை அரைச்ச பிறகு மற்ற கடலைப்பருப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு நம்ம நறுக்கி வச்ச வாழைப்பூ சேர்த்துக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. நறுக்கி வச்ச கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. வாசனையாக இருக்கும் வடை. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் ஒன்று சேர கலந்து விடுங்க. எல்லாம் கலந்து நல்லா பிசைஞ்சு வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்க கொஞ்சோண்டு வடை மாவு எடுத்து போட்டு பாருங்கள். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வடை மாவை சின்ன சின்ன உருண்டைங்களாக செஞ்சு வச்சுக்கோங்க. வடையை கையில் வச்சியும் ப்ரெஸ் பண்ணி போடலாம். நான் ஒரு பால் கவரை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம உருட்டி வச்ச உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து நடுவில் வச்சு கையால் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். வடை ஷேப் அழகாக ரவுண்டாக வந்துடும். இப்போது நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் வடை வேணுமோ நம்ம சின்னதாகவும் பெருசாகவும் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வடையை. வடையை திருப்பி போட்டாச்சு. இன்னொரு பக்கமும் பொன்னிறமாகட்டும். நல்ல வாசனையோடு வடை ரெடி ஆகிட்டுருக்கு. வடையை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். 2 பக்கமும் பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போட்ட வடை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அதே போல் 1 பை 1 எடுத்துருங்க. வடையை கருக விட்டுற வேண்டாம். பாருங்கள், இந்த கலர் வந்தவொடனே நம்ம வடையை எடுத்துடலாம். மொறுமொறுன்னு சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா வடையும் எடுத்துடலாம். சுவையான சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷென் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி.